ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஓமப்பொடி எப்படி செய்யுது அப்படின்னா பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் நான் ஓமப்பொடி செய்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு ஓமத்தை ஒரு அரை கிளாஸ் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் இப்போது ஓமத்தில் இருந்து தண்ணியை மட்டும் தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஓமத்தோட டேஸ்ட்டு ஃபுல்லாக தண்ணியில் இறங்கியிருக்கோம் இந்த தண்ணியை வச்சு நம்ம மாவு பிசைய போகிறோம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கடலை மாவில் கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா சளிச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இதோட கால் கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு கப் கடலை மாவுன்னா அதில் கால் கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதோட உருக்குன வெண்ணெயை ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் உப்பு பேக்கிங் சோடா கொஞ்சமாக மட்டும் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மிளகாத்தூள் எண்ணெயோட இதை மிக்ஸ் பண்ணும்போதே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஓமா வாட்டர் இருக்குல்ல அதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக ஆயில் விட்டு பிசைங்க இதை சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி பிசஞ்சிக்கிறேன் இதை பிசஞ்சிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம் அப்புறமா இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க இது அந்த முறுக்கு பிடியில் சின்ன ஹோல் இருக்கும் பார்த்திங்களா அதில் போட்டு புளிய போகிறோம் புளியத்துக்கு முன்னாடி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு புளிஞ்சு விட்டுருங்க ஓமப்பொடி ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்படி ஒன்ஸ் புளிஞ்சு விட்டோம் அப்படின்னா உடனே திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிலில் ஃப்ரை ஆனால் போதும் இத உடனே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ஏன்னா உடனே இது கலர் சேஞ்ச் ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு ஓம பொடி ஃப்ரை ஆகும்போது சின்ன ஹோலா பார்த்து யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் பொடி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ